இப்போ தேர்தல் முடிஞ்சு அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர், அதாவது வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு தொகுதியாக சொல்கிற கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை தொகுதியாக மாறுவதற்கான எல்லா கருத்தும். அடுத்து வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து, கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் தண்ணி எப்படியும் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற கொள்கையில் இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்கலாம்? உயிரே போனாலும் தண்ணி ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்டா உங்களுக்குன்னு அங்கே ஒரு வசனம், இப்படி ரெண்டு வசனத்துக்கு உண்டான ஒரு நடிகராக இன்னைக்கு தோழர் வந்துட்டார். அங்கே வந்து ராகுல் காந்தி கூட உட்காந்துட்டு சீட்டு பேரத்துக்கு வேறு மற்ற விஷயத்துக்கு என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? தமிழ்நாட்டில் இங்கே அதுதான் நடக்கும், அதுதான் இன உணர்வு அப்படியே இருக்கும். கடந்த காலங்களில் அதை பற்றி சொல்லி சொல்லி முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருந்த ஐயா பழனிடுமாறன் இந்த மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு கேட்குற வேலைக்கு முடியல. அவரால் முடிஞ்சிருந்தால் நேராக வண்டி எடுத்துகிட்டு கர்நாடகாவில் போய் காங்கிரஸுக்கு வந்து பாசிசம் பாஜக உள்ள வந்துடும். இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது மணல் குவாரி வழக்கு சார். 4,963 crore வந்து கணக்கில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. துரைமுருகன் வந்து இந்த வழக்கில் என்ன ஆவார்? 5 மாவட்டம் தான், நிறையெல்லாம் கிடையாது. வெறும் 5 மாவட்டங்களில் எடுத்த மணலில் மட்டும் 4,963 crore அங்கே தான் ஐயா துரைமுருகன் வந்து நிற்பார். அப்போ நீங்கள் பணம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த பணத்தை விசாரிக்கிறாங்க, யாரையும் விசாரிக்கவே கூடாது. இப்போ காங்கிரஸ் இருக்கிறப்ப 2G கேஸில் விசாரிச்சாங்களே, தூக்கி ஆராசாமி கனிமொழி திகாரில் போட்டாங்க, அது என்ன? அப்போ ஏன் பழி வாங்குகிறது காங்கிரஸ் அப்படின்னு ஏன் நீங்கள் பிரச்சாரமே பண்ணலை? இப்போ பண்ணுறீங்க இல்லை, அன்றைக்கி பண்ணியிருக்கணும் இல்லை. வாய முடிஞ்சு மௌனமாக இருந்துட்டு சிபிஐனுடைய விசாரணையை கலைக்கிற வேலையெல்லாம் செய்துருக்குன்னு இப்போ கசியுது. ஆரிய ஒன்று ஒன்றா கசியுது. ராவணா பார்வையாளர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. உங்களை வரவேற்பது நான் கவிப்ரியா. வணக்கம். வணக்கம் கவிப்ரியா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும். தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம ரெகுலரா நிகழ்ச்சி தொடங்கிடலாம். இப்போ தேர்தல் முடிஞ்சு அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர், அதாவது வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு தொகுதியாக சொல்கிற கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. வழக்கு சாவடிகளில் எங்களோட பேர் வந்து விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அண்ணாமலை தொகுதியில் இல்லை, அண்ணாமலை தொகுதியாக காட்டப்படுகிறது. இன்னும் அண்ணாமலை தொகுதியாக மாறுறதுக்கு 4 இருக்குது. ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு திமுகவினுடைய தொகுதியாக அண்ணாமலைன்ற தொகுதியாக நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்திங்கன்னா அது அண்ணாமலை தொகுதியாக மாறுவதற்கான எல்லா வேலைகளும் சில அனுசரணைகளுக்காக வந்து விட்டு கொடுத்து செய்திருக்கிறதா தான் தகவல். எப்படி சென்னை மாநகராட்சிக்குள்ளாக ஒரு முக்கியமாக இந்துத்துவாவுடைய இதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கவுன்சிலராக வெற்றி பெறுவதற்கு அந்த பகுதியில் எந்த திமுக பிரமுகர்களும் அந்த பிரச்சாரம் பண்ணணும் இல்லை, அந்த பக்கமே போகாமல் அவங்கள ஜெயிக்க வச்சு மாநகராட்சிக்கு அனுப்புகிற மாதிரி, எப்படி முத முத கலைஞர் கருணாநிதி பாரதிய ஜனதா கட்சி உள்ளே கூட்டணி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டணி போன மாதிரி, இப்போ அண்ணாமலை வந்தார்னா நமக்கு சாதகம், வராட்டி போனால் நமக்கு பாதகம் அப்படின்னு ஒரு கெடு இருக்குது மாதிரி தகவல். அதை ஒட்டி அவருக்கான வாய்ப்பு நிறைய வந்து இருக்குது வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேருடைய வாக்காளர் பெயர் பட்டியலில் ஆள் இருக்கிறாங்க, செத்து போனவங்க வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க, கவனிக்கணும் கரெக்டாக. ஆனால் உயிரோடு இருக்கிறவங்களுடைய வாக்கு நிறைய போட முடியல. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னுடைய வாக்கு அதுக்காக வாக்கு போடுற வரப்போ என்னுடைய வாக்கு பட்டி நான் இருக்கிறேன் பெயர் பட்டியலில் இல்லை விடுபட்டுருக்கு. இந்த மாதிரி தொகுதி முழுக்க நிறைய பேருடைய பெயர் பட்டியல் விடுபட்டுருக்குது. அதனால் அதெல்லாம் இணைச்சிட்டு முறைப்படி அவங்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கணும் இல்லை, அவங்களுடைய ரைட்ஸ் இல்லை, அது அந்த மாதிரி தேர்தல் நடத்துறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. எதற்காக இது என்ன ஆகும்? வழக்கம் போல் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேர்தல் ஆணையம் சம்மந்தமாக வழக்கு போகுதுன்னா அவங்களே முடிச்சு முடிச்சு சீக்கிரமாக அனுப்பிச்சிடுறாங்க, இல்லை இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வடக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து முழுக்க முழுக்க ஓட்டு சீட்டில் தான் வரணும் அப்படின்றப்போ உச்சநீதிமன்றமே சொல்லுது, இல்லை இல்லை பழைய முறைக்கு திரும்ப போக முடியாது, இது வந்துருச்சு நவீனம் வந்துருச்சு, இதில் வந்து குறைகள் இருந்ததுன்னா நிவர்த்தி பண்ணிட்டு இதையே தான் வச்சுக்க முடியும் அப்படின்லாம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கு எதனா வருமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் திங்கள் செவ்வாய்க்கு அந்த வழக்கு வருது, எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சிக்கல், தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்.
தவிர இங்கே வந்து நிறைய குளறுபடிகள் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இன்னும் மற்ற கட்சியில் இந்த மாதிரி நார்மலாக வந்து எதனா அவங்க நியாயம் கேட்டாங்கனாக்கா போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய கட்சிகள் வந்து இறங்கி எதனா ஆச்சுனாக்கா இப்போ எல்லா தரப்புலையுமே புகார், பாரதிய ஜனதா கட்சியுமே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்துருக்கு. நிறைய இடத்துல வாக்காளர் பட்டியல் பெயர் விட்டுருக்குது அப்படின்னு, எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. ஒரு பக்கம் இந்த ஆளுங்கட்சியை தவிர்த்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருமே புகார் கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையம் எப்படி சமாளிக்க போகிறது, நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது அப்படின்னு பல விஷயங்கள் திங்கள் செவ்வாய்க்கு பிறகு தெரியும். நம்ம விரிவாக அப்போ பேசுவோம். நம்ம அடுத்து வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா நாங்கள் தண்ணி எப்படியும் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற கொள்கையில் இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, தொடர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தனுடைய அர்த்தம் அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா தமிழ்நாட்டு நலனுக்காக போராடும், கர்நாடகாவில் இருக்கிற விசிகா வந்து கர்நாடக நலனுக்காக போராடும். இங்கே தண்ணி வேணும்னு போராடுவோம், அந்த பக்கம் போனால் தண்ணி வேணாம்னு போராடுவோம். ஒரே தலைவர் தான், ஒரே கட்சி, கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ என்னென்னா ஊரில் வந்து பழைய முறையெல்லாம் வந்து இந்த ட்ராமா போடுவாங்க, மேடை நாடகம் போடுவாங்க. கட்டபொம்மனும் சாம்சன் துரையும் வந்து பேசிக்கிற அந்த வசனம் சினிமாவில் வருது இல்லை, நீ தான் சாம்சன் துரை என்பவனோ அப்படின்னு, அவர் தான் நீ தான் கட்டபொம்மன் என்பவனோ அப்படின்னு வரல. இதுக்கு நாடகம் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப காரசாரமாக விவாதம் வரும். கடைசி அன்னைக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறையில் கட்டபொம்மனே வராமல் போயிடுவார் மேடைக்கு. ஏதோ காய்ச்சல் வந்துடும், ஜுரம் வந்துடும், ஏதோ பிரச்சனை வந்துடும், கலந்துக்க முடியாது. அப்போ ஒருத்தரே ரெண்டு வேடத்தில் பண்ணார், இவரே இந்த பக்கம் வந்து நின்றுட்டு நீ தான் சாம்சன் துறை என்பவனும் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நீ தான் கட்டபொம்மன் என்பவனும் ரெண்டு பேரும் மாறி மாறி வசனம் பேசிக்குவாங்க. ஒரே ஆள் தான் இருப்பார், ஆள் கிடையாது இல்லை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த மாதிரி அந்த ஒசூர் இந்த பக்கம் வந்துட்டாக்கா தண்ணியை கொடுத்தே தீர வேண்டும் கர்நாடகா அப்படிங்கிற ஒரு குரல், அந்த பக்கம் போய் அங்கே நின்றுட்டு உயிரே போனாலும் தண்ணி ஒரு சொட்டு கூட வந்து தரமாட்டேன்டா உங்களுக்குன்னு அங்கே ஒரு வசனம். இப்படி ரெண்டு வசனத்துக்கு உண்டான ஒரு நடிகராக இன்னைக்கு தோழர் வந்துட்டார். எப்படி இருந்த தோழர் இப்படி ஆகிட்டாரு, உண்மையிலே வேதனையான ஒரு விடயம். காங்கிரஸை போய் போய் ஒரு காங்கிரஸ் கட்சி இனப்படுகொலை செய்தது, அந்த இனத்தின் மீது பயணப்பட்டு தான் ஒரு தமிழ் தேசியத்தை ஆயிரம் பேர் இன்னைக்கு வந்து பேசினாலும் சீமானே சொன்னார் எங்களுக்கு 307 திருமாவளவன் அண்ணன். அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் போய் கேட்டு அவர் பேசுனதை விட்டுட்டாரு, நாங்கள் இன்றைக்கி பேசிட்டு தொடரலாம் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி 307 இருந்த இவர் தமிழ், இந்த தமிழ் இனத்தினுடைய பல விடயங்களை பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி போய் காங்கிரஸ் கட்சி, அதுக்கு வந்து நிறைய வசனங்கள்லாம் எழுதுகிறாங்க அந்த தோழர்கள் அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவங்க. தேசிய ஒற்றுமை, தேசிய இன ஒற்றுமையை வந்து இதே தான் இந்த தரப்புலையும் தேசியங்கள் இனங்களுக்குள்ளே ஒற்றுமையை வரணும்னு, தேசிய இனங்கள் ஒற்றுமை புதிய ஒரு இதுக்குள்ளார நாங்கள் சிந்தனைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, சரி தண்ணியை மட்டும் கொடுக்க சொல்லுப்பானா, அது இல்லை, அது அந்த நலனுக்காக போராடும், இது இந்த நலனுக்காக போராடும், இது மட்டும் எப்படிலாம் அவங்களுக்கு தேவை என்பது வசனத்தை மாற்றிக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக வசனத்தை மாற்றிக்கிட்டு நாங்கள் தேசியத்துக்குள்ளே வந்துட்டு தேசிய இன நலனுக்குள்ளாக போயிட்டோம் அப்படின்றது, அது வந்து ரொம்ப காலம் மக்களை வந்து ஏமாற்று. இங்கே தண்ணி எங்களுக்கு வேணும், விடுதலை சிறுத்தைகள் வாங்கி கொடுக்குமா கொடுக்காதா, ஒரே கேள்வி, கரெக்டுங்களா? கர்நாடகாவுக்கு அந்த கர்நாடகா காங்கிரஸை ஆதரித்து கை சின்னத்தை காட்டி ஓட்டு போட்டுட்டு வர, இந்த வரப்போகுது மே மாதம் வரப்போகுது இனப்படுகொலையிடையே துயரங்களை பகிர்ந்துக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் உலக தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்படுது. இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் பாலச்சந்திரனுடைய படத்தை வச்சுக்கிட்டு கண்ணீர் அஞ்சில் பூக்கள்லாம் தூக்கிட்டு இருப்பீங்க இல்லை. எந்த இனத்தை அழிப்பதற்கு துணை போச்சோ காங்கிரஸ், ஆள் பலத்தை கொடுத்தது, ஆலோசனையை கொடுத்தது, ஆயுதங்களை கொடுத்தது, பயிற்சியை கொடுத்தது, களத்தில் அப்டேட் என்ன நடக்குது என்றதை தினசரி 3 அதிகாரிகள் மூலமாக பேச்சுவார்த்தை டெய்லி என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டது. இந்த பாலச்சந்திரன் பிடித்து வைச்சிருக்கிறான் விட்டுறணும், அந்த கடைசி இது கூட விடாத அந்த குடும்பத்தில் அப்படின்ற மாதிரி உத்தரவு போனதாக சொன்னதால தான் ஒரு இலங்கை ஒரு பாலகனை வந்து கொள்ளுது களத்தில் வச்சு. இவ்வளவுக்கும் காரணமானது இந்த காங்கிரஸ் கட்சி ரத்தக்கார படிஞ்ச கட்சி. நான் சொல்லலை, இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ தெரு தெருவாக கத்தி கதறிட்டு அலைஞ்சா இருக்கலாம், திமுகவையும் காங்கிரஸும் அவ்வளவும் பேசினார். நீங்கள் என்ன சொன்னீங்க தோழர் திருமாவளவன், இல்லை இல்லை நாங்கள் காங்கிரஸ் கூட எப்போவுமே கூட்டணியில் 2011 தேர்தலில் சொல்கிறாரு, 2009 சொல்கிறார் நாங்கள் காங்கிரஸ் அப்போயே தேர்தலும் இனப்படுகொலையும் ஒன்றா தானே நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், நாங்கள் காங்கிரஸ் கூடலாம் கூட்டணி இல்லை திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணியெல்லாம் சொன்னார். இப்போ நேரடியாக கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு போகிறாரு. இதை விட பெரிய ஒரு இனத்துரோகம் வேறு யாருமே கிடையாது. மகிந்தாவே பரவாயில்லன்ற அளவுக்கு வர அளவுக்கு இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் காயப்பட்டு போயிருக்கிறாங்க. அரசியல் செய்யலாம், இப்படிலாம் அரசியல் செய்யலாமா தோழர்? இவர் தான் 307 இருந்து நிறைய விஷயங்களை பேசினவர், இவரே இன்றைக்கி தடம் மாறலாமா?
நீங்கள் திமுகவோட இருந்து எதனா ஒரு அரசியல் செய்திருந்தால் கூட சரி, இங்கே ஒரு சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு நிலமை இருந்திருக்கும். காங்கிரஸுக்காக போயிட்டு அதுவும் கர்நாடகாவில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற விசிகா அதனுடைய நலனுக்காக போராடும், கர்நாடக நலனுக்காக இங்கே இருக்கிற விசிகா தமிழர் நலனுக்காக போராடும். தேசிய கட்சி நிலப்புக்கு போயிட்டார், தேசிய கட்சி காங்கிரஸு அங்கே தண்ணி கொடுக்க வேணாம்னு இங்கே தண்ணிக்காக இந்த காங்கிரஸ் பேசும், தேசிய கட்சி பாரதிய ஜனதா அங்கே காங்கிரஸு தண்ணி கொடுக்காத தமிழ்நாட்டுக்குன்னு அங்கே போராடும், பாரதிய ஜனதா கட்சி இங்கே தண்ணி வேணும்னு போராடும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய உரிமைகளை இன நலனை பேசி இந்த மண்ணுரிமையை பேசி இந்த மக்களுடைய அரசியலை பேசின விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் அந்த மாதிரி மாறலாமான்றது தான் கேள்வி. நீங்கள் காங்கிரஸ் இல்லை, பாஜக இல்லை, வெளிச்சமிட்டு தன்னை யாருன்னு காட்டிக்கிற சூழ்நிலைக்கு, அதாவது மே மாதம் வந்தாவே நிறைய துரோகிகளை வந்து வெளியில் கொண்டுட்டு வரும். நம்ம அவர் துரோகிகள்லாம் சொல்ல வரல, அம்பலப்படுத்து சில பேரை போலிகளையும் இவர் ஏன் அந்த பட்டியலுக்குள்ள போறாரு வழிய அப்படின்னு தெரியல. அவங்க தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, முடிஞ்ச கதையே பேச முடியாதுல, 2009 முடிஞ்சது. முடிஞ்ச கதை தான், உங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது, அந்த மாதிரி உங்க சகோதரி அப்படி பண்ணிருக்கிறாங்க, அவனுடைய கையை பாசமா வளர்த்துவன் குழந்தைய கண்ணை எதிர்க்க கொள்றாங்க, முடிஞ்ச கதை அவனோட நான் திரும்ப நட்புல இருக்கிறேன், நீக்க நடப்பு அரசியலுக்கு எனக்கு வேணும், அந்த தெரு பக்கத்து வீட்டுக்காரர் நானும் அவனும் உறவா இருந்துக்கிறோம், சேர்ந்து நாங்கள் வந்து ஒன்றா வண்டியில் போகிறோம், போகிறீங்க கரெக்டா, சரி அந்த தெருவில் உனக்காக அன்றைக்கி அனுதாபப்பட்டு உனக்காக போராடினானே அவன் எந்த மூஞ்சி வயசுன்னு திரும்பி உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டில் அந்த மாதிரி செய்துட்டான், அவன் சகோதரியை செய்துட்டான், பாலியல் இது செய்துட்டான், இந்த பக்கம் வந்து குழந்தையை வந்து கொன்னுட்டான், எத்தனை நாளைக்கு அதே பேசிட்டு இருக்க முடியும், பக்கத்து வீடு நாங்கள் நட்பாக தான் இருக்கணும்னு நீங்கள் போடுறீங்க, உனக்காக அநீதி நடந்துச்சுன்னா அன்றைக்கி ரோட்டில் இறங்கி எல்லாம் போராடிட்டு இருந்தாலும் அந்த தெருவில் இருப்பான்ல, அவன் எந்த முகத்தை வச்சுட்டு உங்களை பார்ப்பான் அப்படின்றதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நடந்ததையே நினச்சி பேசிட்டு இருக்க முடியும்னா இப்போ இதில் இருந்து என்ன நீ புதுசாக வந்து திருப்பி கொண்டு வந்துட போகிற சொல்லு. அதான் எல்லாருமே கடந்துட்டாங்கல்ல சார், கடந்துட்டாங்கன்னு நீங்கள் கடந்து போகிறீங்க நினைவுலையுமே இந்த தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை தூக்கி வச்சுட்டு பேசுவீங்க. இன்னைக்கு நீங்கள் கடந்து போகணுன்ற ஒரு அரசியல் உங்களுக்கு தேவைப்படுது, காங்கிரஸ் கூட இன்னைக்கு கூட்டணி வைக்கணும், வேற வக்கீல் இல்லை, வேற துப்பு இல்லை, அதனால காங்கிரஸ் கூட கூட்டணி போகிறதுக்காக அதை நீங்கள் அதை புனிதமாக்குறீங்க. நீ கூட்டணி வச்சுக்க எது வேணாலும் வச்சுக்க, புனிதமாக்காத அந்த கட்சின்னு சொல்ல வரோம், புரியுதுல உங்களுக்கு, துரோகம் செய்த திமுகவை புனிதமாக நீங்கள் காட்டாதுன்னு சொல்ல வரோம். அது எந்த காலத்திலையும் ஏற்க முடியாது, ஒப்புக்க முடியாதுன்னு நம்ம பேசுகிறோம். நம்ம நீங்கள் கூட்டணி வச்சு எக்கன்னாலும் போங்க, நடந்தது இனப்படுகொலை, துரோகம் செய்தாங்க இவங்க, உங்க கூட துணை இருந்தாங்க சொல்லிட்டு நீ கூட்டணி வச்சுக்கோ, அவங்கள புனிதர்களாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அதையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு உன் வீட்டில் நடந்தால் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா, கேள்வி வருது இல்லைங்க. அப்போ இது ஒரு பொது பிரச்சனையாக இருந்தது, தூக்கி தூர போடு, எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல் தான் ஒன்று அதையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமான்னு, என்ன நீ தீர்வை வாங்கி கொடுத்த அந்த மக்களுக்கு, சபதம் எடுத்தீங்கல்ல, சத்தியம் பண்ணீங்கல்ல, ஒரு ஒரு ஆண் அப்புறம் நீங்கள் மே மாத நினைவு நீங்கள் கொண்டாடாதீங்க வேண்டியதே இல்லையே, எதுக்கு கொண்டாடுறீங்க, உங்களுக்கு உரிமையே கிடையாது, அதில் எல்லாத்தையும் கடந்து போங்க அதையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமான்னு, அப்புறம் எதுக்கு மே மாதம் உட்காந்துக்கிட்டு பாலச்சந்திரன் படத்தை வச்சுக்கிட்டு இப்போ அங்கே இருந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுன்னு ஏன் வந்து இப்படி ஒரு நாடகம் போடணும், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு இல்லை, வைகோவுக்கும் சேர்த்து அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க சேர்ந்து நாளைக்கு இதை வந்து நாம் தமிழர் கட்சி செய்தாலும் அதுக்கும் இது தான் பொருந்தும், பாதை மாறி போய் நான் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோன்னா இது தான் நாம் தமிழர் கட்சிக்கும் இது பொருந்தும். என்ன பேசி இதெல்லாம் யார் பேசிக்கிட்டு இருக்குது, தோழர் திருமாவளவன் இதெல்லாம் பேசலாமா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. காலம் வந்து அவங்களுக்கு சரியான பதிலை சொல்லும், அதுதான் ஒரே விஷயம் நம்ம சொல்கிறோம். கடுமையாக எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு கடந்து போகிறோம், அவ்வளோதான் நம்ம கடந்து போகிறோம். இல்லை அடுத்த மாதம் மே மாதம் வரப்போகுது சார், தமிழர்களை வந்து கிட்டத்தட்ட 200,000 தமிழர்களை வந்து கொன்று குவிச்ச மாதம் வரப்போகுது, ராவணா இதுக்கு என்ன முன்னெடுக்க போகுது, இல்லை தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது? தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், இந்த பக்கம் வந்து காங்கிரஸ்கிட்ட இப்போ தேர்தல் தொடங்கிட்டாங்க, கர்நாடகாவில் போயிட்டு வைகோ அங்கே நிற்பார் கூட, அந்த மேடையில் நின்று கட்டி பிடிச்சி காங்கிரஸ் வென்றியே தீர்ணுன்னுவார், தொடர் திருமாவளவன் இப்போவே போயிட்டார், இன்னும் மற்றவங்க நிறைய பேர் அங்கே போவாங்க, காங்கிரஸ் வந்து எப்படிப்பட்டாலும் வந்து பாசிசம் வந்து தலையெடுத்திருந்து அதனால் காங்கிரஸ் வென்றியே தீர்ணுன்னு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து நான் சொன்னல ஏற்கனவே பாலச்சந்திரன் படத்தை வந்து வைகோ வந்து வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுவார், மத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு அங்கே போய் வந்து ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார், அந்த ஃபோட்டோவும் இதுவும் ஒன்றா இருக்கும். இந்த பக்கம் பாலச்சந்திரன் படத்துக்கு கதறி அழுவார், அங்கே வந்து ராகுல் காந்தி கூட உட்காந்துட்டு சீட்டு பேரத்துக்கு மற்ற விஷயத்துக்கு என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருப்பார், கரெக்டுங்களா? தமிழ்நாட்டில் இங்கே அதுதான் நடக்கும், அதுதான் இன உணர்வு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் அதை பற்றி சொல்லி சொல்லி முள்ளிவாய்க்கால் முட்டத்தில் நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருந்த ஐயா பழநெடுமாறன் இந்த மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு கேட்குற வேலைக்கு முடியல, அவரால்
அவரால் முடிஞ்சிருந்தால் நேரம் வண்டி எடுத்துகிட்டு கர்நாடகாவில் போய் காங்கிரஸுக்கு வந்து பாசிசம் பாஜக உள்ளே வந்துடும்ல, தலைவரிச்சு ஆடும் இல்லை, அதனால் போய் காங்கிரஸுக்கு போய் உட்காந்து ஓட்டு கேட்டு எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வச்சு தான் மறுவேலை பார்ப்பார். அவரால் இப்போ வயது மூப்பு காரணமாக போக முடியல, அவருடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் இன்னும் ஒரு நாலு நாளுக்கு பிறகு வந்துட்டு இந்த பக்கம் வந்து தம்பி பாலச்சந்திரன் ஒன்று இறந்த பொதுமக்கள் போராளிகளுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு இது முற்றத்தில் நடத்துவார். அப்படி தானே நடக்கும். வைகோ வந்து முட்டிக்கால அளவு இல்லை இடுப்பு அளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு கதறி கதறி அங்கேயே நின்று இந்த படுபாதகன் சண்டாளன் யார் திமுகவர் இனத்ரோகி அப்படின்லாம் பேசி கண்ணீர் விட்டு கதறி அப்படியே கரையேறி வந்து இந்த பக்கம் நேராக போய் ராகுல் கிட்ட கட்டி பிடிச்சி நிற்பார். இந்த பக்கம் திமுக வந்துட்டு வேஸ்ட்டில் வந்து கரையை தொடச்சிக்கிட்டு இருப்பார் ஸ்டாலினுக்கு. இதெல்லாம் நடக்கும் நான் சொல்ல வரேன். என்னென்னா இவங்களே தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கல்ல, சரியான கேள்வியை கேட்டிங்க. நடக்குமா இதெல்லாம், இப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த நலத்தின் இந்த இனத்தின் பேரால் இந்த இனத்துக்காக பேசிக்கிட்டு இனத்துக்காக குரலை கொடுத்துக்கிட்டு காங்கிரஸை எதிர்க்கிறோன்னு கடந்த காலத்தில் வேஷம் போட்டு இருந்தவங்க இன்றைக்கி அதெல்லாம் தூக்கிட்டு வந்து புனிதர்னு காட்டுறாங்க. கேட்டால் பாசிசம் உள்ளே வந்துடும், ஏதோ காங்கிரஸுக்கிட்ட பாசிச முகமே இல்லைன்ற மாதிரி. 2009 விட உலகத்துக்கு மிகப்பெரிய பாசிச முகத்தை காட்டுறது எந்த இதுவுமே இல்லை, இதே காங்கிரஸ் தான், உங்களுடைய சொக்கத்தங்கும் சோனியா தான், கரெக்டுங்களா? அவ்வளவு படுபாதக வேலையை செய்ய இதெல்லாம் பேசக்கூடாது. பேசணும்னா நம்ம வந்து அந்நியனாயிடுவோம். இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாமா அது புனிதமான கட்சி, அது சொக்கத்தங்க சோனியா கட்சி, அது அவங்கள போல சொக்கத்தங்க கட்சி இருக்குமா? அவங்களெல்லாம் வந்துட்டு அப்படியே பாலகரை பார்த்தா கூட அப்படியே விலகி போயிடுவாங்க, அப்படி ஒரு போனால் அவங்கக்கிட்ட அவங்க என்னப்பா அவங்களுக்கு இந்த பாசிசெல்லாம் கிடையாது. 2009 கூட்டாக சேர்ந்து எல்லாத்தையும் செய்ததுக்கு பேர் பாசிசம் கிடையாது. ஏன்னா அது எங்கேயோ நடந்ததுங்க, இங்கே நடந்ததா அப்படின்னு கேள்வியை கேட்பீங்க. ஒன்றும் அதையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு தேவை, இன்றைக்கி வந்து உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரம் வேணும், செல்வாக்கு வேணும், இந்த அரசியலை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது, ஓட்டு அரசியலுக்காக இன நலத்தை அடகு வைக்கக்கூடிய வேலை இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். இங்கே முள்ளிவாய்க்கால் ராவணா சில விஷயங்களை திட்டங்கள் வைத்திருக்குது, அந்த இனத்துரோகத்தை வந்து அம்பலப்படுத்தணும் அப்படின்றதுல முனைப்பாக இருக்குது. கட்டாயம் அந்த முயற்சி வெற்றி பெறும் இந்த முறைன்னு நினைக்கிறேன். கடந்த காலங்களில் நம்ம நிறைய முடியாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம், பொருளாதார சூழ்நிலை ஒன்றும் மற்ற விஷயங்கள். இப்போ நெருக்கடிக்குள்ளே மாட்டி மீண்டு வந்ததால் எப்படி இருந்தாலும் இந்த நேரத்துலேயாவது செய்து அம்பலப்படுத்தணும் இவங்களெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது திரும்ப ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே கொண்டு போகுமா அப்படின்றது தெரியல. எது நடந்தாலும் சொல்வதை சொல்வோம் மக்களுக்கு அப்படின்னு ஒரு முயற்சியோடு நம்ம இருக்கிறோம், பார்க்கலாம். வருங்காலத்தில் ராவணாவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். அது என்ன நடக்கும், ஓ அது வேறு சொல்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் பேச ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு கடுப்பாகும், திரும்ப வழக்கம் போல் ரிப்போர்ட் அடிப்பாங்க, நான் ஒரு கூலி படையை வச்சு ஆக்ட் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும், பார்க்கலாம். சொல்கிறத சொல்கிறது நம்ம கடமை, மக்களுக்கு வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா துரோகிகளும் இனப்பகையாளிகளும் புனிதராகி விடுவார்கள் அப்படின்றத நம்ம கவனமாக இருக்கணும். புரியுதில்ல, இன எதிரிகளும் இனப்பகையாளிகளும் துரோகிகளும் கூட புனிதர்களாக நடமாடுவார்கள். அதனால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை அப்பப்போ கொண்டு போய் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கணும், கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையை நிறைய பேர் செய்கிறாங்க, அதில் ஒன்றாக ராவணா இருப்பு என்னைக்கு அப்படின்றத நம்முடைய இது பார்க்கலாம். ஒரு முயற்சி இருக்குது, என்னவா வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது மணல் குவாரி வழக்கு சார். 4,963 crore வந்து கணக்கில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. துரைமுருகன் வந்து இந்த வழக்கில் என்ன ஆவார், எங்கே அப்படி அந்த பணம் அப்படின்னு நமக்கு தெரியல. இடியாக தான் கேட்குது, நீதிமன்றத்தில் வந்து சொல்லுது, வெளியில் வர செய்தித்தாள்களே அதான் இருக்குது. 5 மாவட்டம் தான், நிறையெல்லாம் கிடையாது, வெறும் 5 மாவட்டங்களில் எடுத்த மணலில் மட்டும் 4,963 crore கணக்கில் இல்லை. அவ்வளோ மணல் எடுத்திருக்காங்க, அரசுக்கு போகலை. அரசுக்கு போகலைன்னா இந்த 5 அதிகாரிகள் மாவட்ட 5 அதிகாரிகள் பங்கு இருக்கணும், அதை தாண்டி வேற யாருக்கு பங்கு? எப்படி பார்த்தாலும் அதிகாரிகள் தான் பொறுப்பு. அதை தான் இந்த 5 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த இவ்வளோ மணல் எடுத்திருக்கீங்க, எடுத்து போயிருக்கு கணக்கில். நம்ம ஏற்கனவே இதை பற்றி ராவணாவில் விரிவாக பேசி போட்டிருக்கோம், ராவணாவில் 2O வந்திருக்குது, அதில் விரிவாகவே பேசி போட்டிருக்கிறோம். அப்போ இந்த பணங்கள் எல்லாம் மதிப்பீடு பண்ணி இவ்வளோ பணங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது, எங்கே போயிருக்கும், அதை தான் தேடுறாங்க. அதுக்கு தான் இந்த 5 பேர் ஏற்கனவே தலைமை பொறியாளர் முத்தையா, நீர்வளத்துறையினுடைய தலைமை பொறியாளர் முத்தையாவை கூப்பிட்டு வச்சப்போ அது எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லிட்டதா சொல்லி தகவல். எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நான் அறிவுறுத்தலை செய்திருக்கிறேன், கீழ்மட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தலை செய்திருக்கிறேன், அது அந்த துறை சார்ந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன நடவடிக்கை எடுத்தது மாவட்ட ஆட்சியர்கிட்ட, இப்போ அதுதான் கேட்க போகுது இடி. என்னென்னா 11 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க,
உங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் எங்கேயாவது இருந்து வந்ததா, புகார் வந்ததா, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்த? சரி, மணல் அந்த அரசு உத்தரவை விட்டுருக்குது, எடுக்கிறாங்க, எவ்வளோன்னு கண்காணிக்கிறீங்களா? தினசரி எந்த அதிகாரிகளை வச்சு கண்காணிக்கிறீங்க? அதுக்குன்னு ஒரு அதிகாரிகளை போட்டிருப்பீங்களா? அவங்களுக்கு வேலை என்ன? கண்காணித்தாங்களா இல்லையா? இல்லைன்னா என்ன காரணம்? கண்காணித்தாங்கன்னா இவ்வளோ மணல் கூடுதலாக போச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நடவடிக்கை எடுக்கலைன்னா யார் எடுக்க வேணான்னு சொன்னது? அந்த இடத்துக்கு வந்து நிற்பாங்க, அங்கே தான் ஐயா துரைமுருகன் வந்து நிற்பார், புரிஞ்சல் உங்களுக்கு, வந்து நிற்பார், அங்கே தான் வந்து நிற்பார். அவருக்கும் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துட்டு தரவுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்குது, விரைவில் அவருக்கும் அழைப்பாணைகள் வரலாம். ஒன்று தேர்தலுக்கு பிறகு விறுவிறுப்பான பல காட்சிகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய அளவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி அதுக்கு முடிஞ்சால் அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிற போக்கில் சூசகமும் ஒரு தகவலை சொல்லிடுறேன், மதுரை மையம் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி, என்ன சக்தி அப்படின்னா அவர் பேர், அவர் பேருக்கு பேர் சக்தின்னு சொல்லுவாங்க, மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைச்சருக்கு விரைவில் வந்து சகல விதமான மரியாதையோட இப்போ செந்தில் பாலாஜிக்கு நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போட்டு வைப்போம் தகவலை, விரிவாக பரபரப்பாக பின்னாடி வரும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ முன்னாடி ஒரு தகவல் மட்டும் சொல்ல வரேன். அந்த வகையில் துரைமுருகனுக்கு இதில் சிக்கல் இருக்கும். துரைமுருகன் வாங்குகிற பணத்தை அவர் மட்டுமே வச்சுக்கிட்டாரா, இல்லை வேற எங்கேயாவது அவர் கொடுத்தாரான்னு அது வரைக்கும் போகும், கரெக்டுங்களா? ஆக அது எங்கெல்லாம் போகுது இந்த 4,963 கோடி எங்கேனா இங்கெல்லாம் அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணை ரொம்ப பரபரப்பாக போகும், போக போக அதனுடைய வேகம் அதிகரிக்கும். ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க இப்போதைக்கு, இன்னும் 2வது கட்ட விசாரணை இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருப்பதாக இப்போ கிடைச்சிருக்கிற தகவல். அதுக்கு பிறகு தான் அந்த இடத்துலலாம் தொடுவாங்க. அப்போ வரும்போது பெரிய பரபரப்பு இருக்கிறது, நம்ம இப்போ சொல்ல வேணா பார்ப்போம். பொறுத்திருந்து சார், தொடர்ந்து வந்து திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மேலே மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு, இது பாஜகவோட வேலையா நினைக்கலாமா? பாஜக வேலைன்னு இல்லை, இங்கே இருக்குது, இந்த தகவல் இருக்குது, விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கவே கூடாத உடனே அரசியல் சனி எப்பவுமே தானே நடக்குது. நீங்கள் செய்கிறீங்க தவறு, இவ்வளோ பணம் உங்ககிட்ட எங்கே வந்தது எப்படி வந்ததுன்னா, இல்லை நான் உழைச்சி சம்பாதிச்சு, உங்களுக்கு மட்டுமே சொத்து ஏறிக்கிட்டே இருக்குது, நம்ம பல முறை பேசிட்டோம், உங்களுக்கு நமக்கெல்லாம் நாம்ளும் எவ்வளோ வேலைகள் செய்யணும் நமக்கு ஏற மாட்டேங்குது, லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை செய்துட்டுக்கிறான் அவன் சொத்து ஏற மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் ஏறிடுது எப்படி அப்படின்னா அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்குதுன்னு பல முறை கேட்டுட்டோம், கரெக்டுங்களா? இப்போ அதுக்கான கணக்கு வழக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. மத்தியில் காங்கிரஸ் வந்தால் ஏறாது சார் எங்கே? இல்லை அதை ஏறாது, இல்லை காங்கிரஸ் இருக்கிறப்ப ஒன்று கூடுதலாக ஏறும் இவங்களுக்கு, புரியுது இல்லை? அப்போ நீங்கள் பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பணத்தை விசாரிக்கிறாங்க, யாரையும் விசாரிக்கவே கூடாத. அப்போ காங்கிரஸ் இருக்கிறப்ப 2G கேஸில் விசாரித்தாங்களே, தூக்கி ஆர் ஆசாமி கனிமொழி திகாரில் போட்டாங்களே, அது என்ன அப்போ அங்கேயும் நடந்தது இல்லை? அப்போ அரசியல் அங்கே பேச வேண்டியதானே, கூட்டணியில் தானே இருந்தீங்க, ஏன் பழி வாங்குகிறது காங்கிரஸ் அப்படின்னு ஏன் நீங்கள் பிரச்சாரமே பண்ணலை? இப்போ பண்ணுறீங்கல்ல, அன்றைக்கி பண்ணியிருக்கணும் இல்லை? வாய முடிஞ்சு மௌனமாக இருந்துட்டு சிபிஐனுடைய விசாரணையை கலைக்கிற வேலையெல்லாம் செய்திருக்கணும்னு இப்போ கசியுது, ஆடியோ ஒன்று ஒன்றா கசியுது, கரெக்டுங்களா? மறு விசாரணைக்கு போயிருக்கு அந்த விசாரணை, 2G ஊழல் கேஸு. ஆக விசாரிக்கிறது, ஊழல் நடந்திருந்தால் விசாரிக்கிறாங்க, செய்திருந்தால் தண்டனை கிடைக்க போது, இல்லைன்னா இல்லை, நீங்கள் திரும்ப வழக்கு போடலாம் அந்த கட்டமைப்பு மேலே, என் மேலே ஒரு அபாண்டமாக அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, நான் வந்து காந்திய வழியில் வந்தவன், தூய்மையான காமராஜனுடைய சிஷியனாக வந்தவன், ஊழலுக்கு வழியே ஏற்படுத்தாதவன், என்னை வந்து கலங்கப்படுத்திட்டாங்கன்னு வழக்கு போடுங்க, இடி மேலே போடலாம், சிபிஐ மேலே போடலாம், அந்த இருக்குது உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, போடுங்க, பதிலுக்கு போடுங்க, ஜெயிச்சுட்டு வெளியில் வந்து பதிலுக்கு போடுங்க. விசாரிக்கவே கூடாதுன்னா எப்படி, இவ்வளோ பணம் பண்ணியிருக்கேன், கண்ணு எதிர்க்க ட்ரோன் கேமராலாம் கொண்டு வந்துட்டு எவ்வளோ மணல் குத்தக விட்டது இவ்வளோ தான் கணக்குன்னு இருக்குது, அதுக்கு விட கூடுதலாக மாறி இருக்கிறீங்க, அப்போ இதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்களா? விசாரிக்க கூடாதா? எப்படி சொத்து சேர்ந்தது இருந்ததும் சேர்ந்து வரும் இல்லை உங்களுக்கு? நல்ல, இந்த அரசியலுக்காக விசாரிக்கிறாங்களாம் எடுத்துக்காதீங்க, அவங்க இப்போ வந்து ஆகலை உங்களுக்காக, ஒருவேளை நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களாம் நிரபராதிகளாக வருவாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ சொல்லணும் இல்லை, அப்போ வந்து பழி வாங்கிறதுக்காக வழக்கு போட்டாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நீங்களே புனிதர்களாக வெளியே வந்துட்டாங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்கிறதுக்காக எங்களை போட்டது, நாங்கள் புனிதர்கள்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லை, எந்த வேகத்தில் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்குறோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம். வந்துடுச்சுனாக்கா ஒருவேளை கூட்டணிக்குள்ளே போயிட்டு சுமூகமாக வெளியில் வந்தாங்க, இதை பற்றி பல முறை ராவணாலும் விரிவாக பேசியிருக்கிறோம். திங்கச்செவ்வாய் பிறகு வந்து அடுத்த முறை நிகழ்ச்சியில் இதை பற்றி ஒன்றும் சில அடுத்த கட்டங்களை வந்து விரிவாக பேசுவோம் நம்ம. தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்மா.